ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் வெளியான பான் டு ஃபிளை படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. ஜியோஷி லியூ டைரக்ஷனில், இபோ வாங், ஜூஹு, டாங்கியு, ஜோ மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 8 minutes இருக்குது. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்த்துடலாம். அமெரிக்கன் F-35 ஃபைட்டர் ஜெட் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஏர் ஸ்பேஸில் ட்ராவல் ஆகும்போது அதிலிருந்து கிரியேட் ஆகிற சோனிக் பூம் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபிஷிங் போட்டையும் ஆயில் ரிஃபைனரியும் சேதப்படுத்திட்டு போயிடுது. அந்த அமெரிக்கன் F-35 ஃபிளைட்டர் ஜெட் பார்த்தீங்கன்னா 5th generation சேர்ந்தது. அந்த ஜெட்டோட சைனீஸோடைய 4th generation ஜெட்ஸால தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ சைனீஸ் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செங்டு J-20 அப்படிங்கிற ஒரு 5th generation ஜெட்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இன்னுமே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஃபேஸில் தான் இருக்கு. ஸோ லியோ அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒரு க்ரூ அசைன் பண்ணி அந்த க்ரூ மெம்பர்ஸை பிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவங்களுடைய லிமிட்ஸை புஷ் பண்ணி 5th generation ஜெட் ஃபைட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதைக்கிழமை போன வருஷம் தலைவன் டாம் க்ரூஸ் உடைய லைவ் ஆக்ஷன் படமாக வெளியான மேவரிக் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையாக நீட்டா கொடுத்துருக்காங்க. சிஜி ஒர்க் எல்லாமே டீசென்டா இருந்துச்சு. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. படம் ஆரம்பிச்சு முடியிற வரைக்கும் ஒரு டென்ஷன் பில்டிங் இருந்துட்டே இருக்கும். அது இந்த படத்துக்கான ஒரு பிளஸாவே அமைஞ்சிருக்கு. J-20 அப்படிங்கிற 5th generation ஜெட் பாத்தீங்கன்னா இன்னுமே டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கும். அதோட லிமிட்ஸை புஷ் பண்ணும்போது அந்த ஜெட்டை ஓட்டுறவங்களுக்கு என்ன வேணும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் சீக்வன்ஸ் எல்லாத்திலையும் அந்த ஃபைட்டர் பைலட்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பில்டிங் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸாகவே அமைஞ்சிருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீக்வன்ஸ்லையும் நீங்கள் ஒரு ரிச்சர்ஸை பார்க்க முடியும். இந்த படத்தை சைனீஸ் 5th generation ஃபைட்டர் பைலட்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட்டாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் இருக்க எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நிறைய டீடைலிங்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சிங்க அப்படின்னா தான் இந்த படமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். படத்துக்கு பேசிங் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் ஒரு நல்ல ஆக்ஷன் படமாக வந்திருக்கு. படத்தில் அடுக்கான எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம். வாண்ட் டு ஃபிளிப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.